எடுத்துக்காட்டு 3.13 ஒரு நிறுவனம் 200 தொழிலாளர்களை கொண்டு வாரத்திற்கு 50,000 அலகு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதிகப்படியான எக்ஸ் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் பொருளின் உற்பத்தி வீதச் சார்பு 300-5 x^2 ஆகும். 64 தொழிலாளர்களை மிகுதியாக வேலைக்கு அமர்த்துவதன் மூலம் அந்நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருள்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறது கேள்வி. எக்ஸாம்பிள் 3.13 கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் 50,000 யூனிட்ஸ் பர் வீக் வித் 200 ஒர்க்கர்ஸ். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லேபர் எக்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் 300-5 x^2/3. இஃப் 64 அடிஷ்னல் லேபர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் ஃபைண்ட் அவுட் த அடிஷ்னல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் த கம்பெனி கேன் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா 200 தொழிலாளிகளை வச்சு ஒரு 50,000 அலகுகள் பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 200 ஒர்க்கர்ஸை வச்சு 50,000 யூனிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸ் அலகுகள் தொழிலாளர்களை சப்போஸ் அதிகப்படியாக சேர்த்தாங்கன்னா, ஏற்கனவே 200 பேர் இருக்காங்க, இப்போ எக்ஸ் தொழிலாளர்களை அதிகப்படியாக சேர்த்தாங்கன்னா உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த தொழிலாளிகளை சேர்க்கறது மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றம் 300 x^2/3 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் 64 தொழிலாளர்களை புதுசாக கூடுதலாக சேர்த்தானாக்க மொத்த உற்பத்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் தொழிலாளர்களை கொண்டு அதிகப்படியாக உற்பத்தி செய்யும் பொருள்களை வந்து நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். அதாவது லெட் பி பி த அடிஷனல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் அடிஷனல் ஆஃப் எக்ஸ் லேபர்ஸ். அப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, எக்ஸ் லேபர்ஸ் புதுசாக சேர்த்தோம்னா உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம், ப்ரொடக்ஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் DP/DX 300-5 x^2/3 கொடுத்துருக்காங்க. இப்போ டிஎக்ஸ் அந்த சைடு தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா லெஃப்டில் டிபி இருக்கும். டிபி ஈக்குவல் டு 300-5 x^2/3 × DX. இப்போ நமக்கு வந்து 64 ஒர்க்கர்ஸ் புதுசாக சேர்றாங்க. 0 ஒர்க்கரில் இருந்து ஆரம்பித்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இப்படியே 64 பேர் நமக்கு அடிஷ்னலாக சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 64 பேர் சேரும்போது அவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 0 to 64 integral 300-5 x^2/3 × DX. லெஃப்டில் வந்து இன்டகரல் டிபினா பி, காரணம் இன்டகரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸுங்கிற காரணத்தினால இன்டகரல் டிபினா பி வந்துடும். 0 to 64 இன்டகரல் 300-5 x^2/3 × DX. இப்போ இதோட இன்டகரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300க்கு பக்கத்தில் என்ன பண்ணிடலாம், எக்ஸ் போட்டலாம். ஏன்னா இன்டகரல் கே டிஎக்ஸ் அப்படின்னா கேஎக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி. அடுத்து -5 இருக்கட்டும், x^2/3 இன்டகிரேஷன் x^2/3+1/2/3+1 லிமிட்டு 0 to 64. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணானாக்கா 300 × 64 - 5, இந்த 2/3+1 சுருக்கினீங்கன்னா கிடைக்க போகிறது ஆக்சுவலாக 5/3. அதாவது 1/3 மேலே 2 கூட்டினானாக்கா 5, ஸோ 5/3 கிடைக்கும். அதை தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னாக்கா 3/5 வந்துடும். அப்பர் லிமிட்டு 64 அப்ளை பண்ணியிருக்கேன், இதுவும் 5/3. மைனஸ் லோயர் லிமிட்டு 0 அப்ளை பண்ணால் 2 இடத்துலையும் 0 வந்துடும். இப்போ இந்த 5 என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். 300 × 64 19,200 பெருக்கணும்னா -3 இந்த 64 5/3. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, 64 அடுக்கில் 1/3 ஹோல் பவர் 5 எழுதிக்கலாம்.
அறுபத்தி நாலின் அடுக்கு ஒன்று பை மூணுனா அதோடைய அர்த்தம் கியூப் ரூட் ஆஃப் 64. கியூப் ரூட் ஆஃப் 64னா விடை 4 பவர் 5. அதான் இங்கே கிடச்சிருக்கு. 4 பவர் 5னா அதோடைய விடை 1024. இந்த ரெண்டையும் பேருக்குனா 3072. ஸோ 19200லேருந்து 3072 கழித்தோம்னா கிடைக்கிறது 16128. ஆக அந்த கம்பெனியில் வந்து 64 ஒர்க்கர்ஸை அடிஷ்னலாக சேர்க்கும்போது அந்த 64 ஒர்க்கர்ஸ் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் 16128 அலகுகள். 16128 அலகுகள் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 200 வேலையாட்கள், 200 தொழிலாளிகள் 50,000 அலகுகள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கேட்குறது மொத்த உற்பத்தி. அப்போ 200 பேர் ப்ளஸ் 64 பேர், 264 தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் மொத்த அலகுகளின் எண்ணிக்கை, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை 200 + 64, 264 லேபர்ஸ் ஈக்குவல் டு 50,000 ப்ளஸ் இந்த 16,128, அதாவது 66,128 அலகுகள், 66,128 யூனிட்ஸ்.